ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் சேனல். தினந்தோறும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம், அழகு, இயற்கை உணவுகள் போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிங்க. துளசியில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்குங்க. துளசி ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாங்க. முதல்ல துளசியில் பயன்பட பற்றி நம்ம பார்க்கலாம். துளசி பொதுவாகவே சளிக்கு மிகவும் நல்லதுங்க. வாய்ப்புண் உள்ளவர்கள் துளசி இலை வாயில் போட்டோம் என்று துளசி சாறை புண்ணில் படும்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண் தானாகவே சரியாகுங்க. தினந்தோறும் துளசியை எடுத்துக்கொள்ளும்போது தொண்டை புண் சரியாகும். துளசியில் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் துளசியை உட்கொள்ளலாங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கவும் துளசி பயன்படுகிறதுங்க. துளசி புதினா, எலுமிச்சை, கிராம்பு போன்றவற்றை காய வைத்து பொடி செய்து பல் துளக்கும் போது பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு துளசி மிகப்பெரிய மருந்தாக அமைகிறதுங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவதுக்கு இருக்கும்போது அவங்க துளசி இலையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தோல் வியாதிகள் சரியாகுங்க. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் துளசி இலையை உட்கொள்ளாங்க. துளசியை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது மன அமைதி உண்டாகுங்க. கிட்னியில் ஸ்டோன் உள்ளவர்கள் துளசி ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது கல் தானாகவே கரையுங்க. துளசி தலைவலியை போக்கும். இப்படி பல வியாதிகளுக்கு துளசி பயன்படுகிறதுங்க. ஆனால் துளசியில் உள்ள தீமைகளை பற்றி பார்க்கும்போது அது மிகப்பெரிய பக்க விளைவை ஏற்படுத்துகிறது என்பது தாங்க உண்மை. பொதுவாகவே துளசியை 35 வயது கீழ் உள்ள பெண்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆண்களுக்குமே அதே தான். ஏன்னா துளசியில் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அடிக்கடி துளசி சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைந்து கரு உருவாவதில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க. இளம் பெண்களுக்கு மாதவிட வேலைகளில் துளசி இலைகள் பாதிப்பை ஏற்படுத்துவதனால அதை அதிகமாக சாப்பிட வேண்டாங்க. பெண்கள் அதிகமாகவே துளசி இலையை சாப்பிட்டால் தாய்க்கும் சேய்க்கும் பிரச்சனைகள் ஏற்படுங்க. குழந்தை பிறப்பதில் தாமதமாகும். இரத்த அணுக்களை அதிகரிக்கும் சக்தி துளசிக்கு அதிகமாகவே இருப்பதனால இரத்தம் உறைவதற்கு எதிரான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது துளசி கலந்திருக்கும் மருந்துகளை நம்ம எடுத்துக்க வேண்டாங்க. இப்படி நன்மை தீமைகளை கலந்த இருக்கும் இந்த துளசியை எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப கவனமாகவே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த துளசி இலையை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.